நமஸ்காரம். பஜனை என்று சொல்லுகிறோம். பஜனம் என்பது பஜனை என்று வந்துள்ளது. பஜனை என்பது பெருமானை குறித்து அவன் நாமங்களை சொல்லி தோத்திரம் செய்து பாடல்களை பாடுவது. நாம சங்கீர்த்தனம் என்றும் சொல்லுவர். கீர்த்தி, கீர்த்தனம், சங்கீர்த்தனம். இதில் பஜனை என்னும் சொல் மிகவும் பிரபலமாய் பிரசித்தமாய் உள்ளது. ரொம்பவே விஷயம் தெரியாதவர்களுக்கு கூட பஜனை என்று உட்கார்ந்தால் நம்முடைய ஒரு ஈர்ப்பு வந்துவிடும். பஜனை சம்பிரதாயம் என்பது வெகு காலமாக இருப்பது. ஹனுமாரே பஜனை பண்ணியவர்தான், வால்மீகி செய்தவர்தான். அவ்வளவு காலந்தொட்டு காலந்தொட்டு பஜனம் பஜனை என்பது நம்முடைய உள்ளது. பெருமானை தொழுவதில் ஒரு முறை, நாமங்களை பாடுவதில் ஒரு முறை, பஜனை பண்ணி ஆடினோம் பாடினோம் என்று சொல்லுவர். ஆட தெரியாதவர்கள் கூட தன்னிடையே கால் தாளம் போடும். குட்டிக்கரணம் போட்டு ஆடி பஜனை பண்ணுன்னு நம்மாழ்வார் சொல்லுகிறார். கும்பிடு நட்டமிட்டாடி கொகுகட்டுண்டுடலாதார். அப்படி பஜனை பண்ணாதவர்கள் பிறந்தே பயனில்லை என்று கூறுகிறார். இதில் பஜனைங்கிற சொல்லில் இருக்கக்கூடிய பஜங்கிற தாது பஜ சேவாயாம் என்று சொல்லுவர். சேவை தொண்டு என்கிற பொருளில் வரும். அதனால் பஜனைன்னு சொல்லும்போது பாடுவது, நாமங்களை சொல்வது, ஆடுவது என்று மட்டும் பொருள் பெறாது. நான் பெருமானுக்கு தொண்டன், அவருக்கு அடிமைன்னு நினைத்து அவருக்கு தொண்டு செய்வதில் ஈடுபாட்டோடு அந்த தொண்டுகளை அடியனுக்கு கொடுக்க வேண்டும். இந்த பாடுவதே தொண்டுதான், இதற்கும் அடியனுக்கு நீர் தொண்டு கொடுக்க வேண்டும், கைங்கரியம் பண்ண வேணும், அந்த எண்ணத்தோடு பாடப்படும் பாடல்கள். பஜ என்றாலே பஜிப்பாய், அப்படின்னா தொண்டு செய்வாய், ஸ்தோத்திரம் செய்வாய்னு மட்டும் அர்த்தமாகாது. தொண்டு எண்ணத்தோடு நாம் பெருமானுக்கு அடிமைங்கிற அந்த உள்ளுணர்வோடு பாடுவது. அதனால்தான் பஜனை பண்ணும்போது தன்னை மறந்து பாடினார், தன்னிலையிலே இல்லை, பரவசப்பட்டிருந்தார் என்றெல்லாம் சொல்லுவோம். ஏன்னா நாம் எல்லா விதத்திலும் பகவானுக்கு தொண்டன்னு தெரிந்த பிற்பாடு, அவருக்காகவே தான் இருக்கோம்னு புரிந்த பிற்பாடு, நம் நிலையிலோ நம் வசத்திலோ என்ன இருக்கிறது? அவனுடைய வசத்தில் தான் நாம் இருக்கிறோம். அதனாலதான் பரவசப்படுகிறார்கள். ஓரளவு பாட்டு பாடும்போது கூட இப்படி தாளம், இப்படி ராகம், இவ்வளவு நேரத்துக்கு இருக்கிறோம், சஞ்சாரம் இப்படி நடக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுவே பக்தி அதிகமாக போகும்போது நிலை கொள்ளாது. ஆனா பஜனைன்னு வரும்போது பக்தி தான் அடிப்படையே. பக்தின்னு சொன்னாலே தொண்டு, பெருமானு கடிமைன்னு புரிந்தால்தான் அவனிடத்துல பக்தியோடு இருக்கும். அவனுடைய குணங்களை நினைத்தாலே பக்தி பெருகும். குணங்களை விளக்குவதுதான் ஒரு நாமமும் அவனுடைய திருநாமங்கள். அதைத்தானே இதில் பாடுகிறோம். அதனால பக்தி, அன்பு, தொண்டு, அறிவு, இது எல்லாம் ஒன்றாக செல்லுபவை. அதை வெளிப்படுத்துவதற்கு, அதை வேண்டுவதற்கு தான் இந்த பாடல்கள். பக்தி முற்ற முற்ற தன் நிலையில் அந்த பக்தன் இருக்க மாட்டான். நசாஸ்திரம் நைவச்சக்கிரமஹான்னு சொல்லுவர். அவனுக்கு சாஸ்திரம் கட்டுப்பாடு இப்படித்தான் அப்படிங்கறதெல்லாம் பக்தி முற்றும் போது நிற்காது. அழுகிறான், தொடுகிறான், ஆடுகிறான், பாடுகிறான், தன் வசமற்று பண்ணுவது, அதுதான் பஜனையாகிறது. கண்ணன் கீதையில் சொல்லும் போது மன் மனாபவ மத் பக்தா மத் யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷதி, என்னையே நீ வந்து அடைகிறாய்னு சொல்லுகிறார். ஏ மனமே, பகவானை பஜிப்பாய் என்று பாடல்கள் உள்ளன.
அதனால பஜனைன்னு சொல்லும் போதே அடிப்படை எண்ணம் தேவை, நான் பெருமானுக்கு தொண்டுபட்டவன், அவருக்கே அடங்கியவன், அவனுடைய வசத்தில் இருப்பவர், அவனுக்கு தொண்டு செய்வதே நம் பிறவியின் பயன். இந்த எண்ணங்களால் உந்தப்பட்டு பாடுகிறோம், அப்பதான் அந்த பஜ சேவாயாம், சேவை செய்தல் என்கிற தாதுவிலிருந்து அந்த பஜனை சொல் வந்தது பொருத்தமாக இருக்கும். அதனால் இது ஏதோ வெறும் பாடல், பாட்டு தெரிந்தவர் பாடுகிறார் நினைக்கவே வேண்டாம். அது பாட்டு தெரியாவிட்டாலும் உள்ளுணர்வில் அவனுக்கு நான் தொண்டன்னு புரிந்துவிட்டால் பஜனை மிக பொருத்தமாக இருக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.